ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ஆப்பனண்டாக விளையாடுற யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் வந்து எதுக்கு ஒன்றும் செசோன் போட்டுக்கோம் அப்படின்னு. ஸோ அவன் வந்து சொன்னால், எல்லா நீலாம் பாட்டு யூடியூபரில் 2K சப்ஸ்கிரைபர் வச்சுக்க அவங்கள்ட்ட ஒரு அலாக்கு கூட இல்லை அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ யாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்குன்னா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ் அவே லவர்ஸ். ஸோ எதுக்கு பார்த்தாலும் கிவ் அவேல போய் அண்ணா எனக்கு அலோக் தாங்கங்கண்ணா, டைமண்ட் தாங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலாக் இல்லைன்னா நினூவு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற பாட்டுங்களுக்கு. மூணாவது வந்து ஐயோ எனக்கு அலாக்கிலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கில்டு பிளேயர்ஸ்க்கு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீ அலாக்கில் நீ நூவு அப்படின்னு சொல்கிற பாட்டுங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், ஸோ என்கிட்ட கூட அலாக்கு கிடையாது, அதுக்காக அலாக்கு இருந்தால் இப்போ நான் அப்படி ஒன்ட்டாக படிச்சுப்பேன் அப்படின்னு நேராக உத்தரவாடம் உண்டா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுனா ஸ்கில், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இப்போ எனக்கு ஆப்போனண்ட்டில் ப்ளே பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் வந்து 12th, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வளர்ந்த பாட்டுங்களே இந்த மாதிரி சொல்லும்போது இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் என்ன சொல்ல சொல்லுங்கள். இப்போ சின்ன பசங்கள்ட்ட போய் டே வாங்கிட்டு அலாக் இல்லைடா நீ நூபுடா அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு வந்து மனசு கஷ்டமாகும், சார் நம்மளை நூபுன்ட்டாங்களே நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தெரியாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரூபாயாக ஆட்டையை போட ஆரம்பிப்பான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆட்டையாக போட்டுனால் கடைசியில் 1 லட்சம் 2 லட்சம்னு வந்து முடியுது. கடைசியில் அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? இது வந்து நிறைய இடத்துல இப்படி நடக்கு, ஓகேவா? இது ஒன்றும் நடக்காத விஷயத்த நான் சொல்லலை, இது வந்து நிறைய இடத்துல நடக்கு. அதுக்கு காரணம் இதை இந்த ஆப்பனண்டில் ப்ளே பண்ணுற பார்த்திங்களா இந்த மாதிரி அறிவு ஞானிகள்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி அறிவாளிகள்லாம் கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ நீ அடுத்த வேணும் நூ பண்ணுறியா, ஃபஸ்ட்டு நீ 1 சசோன் அவங்க கூட போடு, ஓகேவா? ஸோ நான் அடித்து சொல்லுவேன், ஓகேவா? இதை பாருங்கள் மண்டு அடி வாங்கி சாப்பிட்றான். ஸோ நான் அடித்து சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அலாக் இல்லை நீ நூபு அப்படின்னானா கன்ஃபார்மாக ஒரு நூபு பிளேயர், ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஸ்கில்டு பிளேயருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டான், ஓகேவா? ஃபஸ்ட் இயரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ஸ்கில்டு பிளேயருமே சண்டைனா 1 சசோன் அப்படின்னா கூடுவானே ஒழிய அலாக் இல்லை நீ நூபு அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு விளையாட தெரியாது, அதனால அவன் சும்மா சொல்லுவான், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்தார் கண்டுக்கிடாதீங்க. அப்படியே அவன் ரொம்ப சொன்னான்னா நீங்கள் வந்து 1 சசோன் கூடுங்க, ஓகேவா? ஸோ இது வந்து யாருக்குன்னா அலாக் இல்லைனா என்ன நூபுன்னு சொல்கிறவங்க சொல்லி வேதனை படுவீங்களா? ஸோ அவங்களுக்குன்னா ஸோ நீங்கள் வந்து 1 சசோன் கொடுங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா அப்படி சொல்கிறவனா கண்டிப்பாக ப்ரோ பிளேயர் ஆக்க மாட்டான், அடித்து சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அடுத்தர் பார்த்தீங்கன்னா கிவ் அவே லவர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ அவன் வந்து சொன்னான், என் ஃப்ரெண்டு வந்து இது ஆப்பனில் விளையாடுறா பார்த்திங்களா, அவன் சொன்னான் என்கிட்ட. ஸோ இது அழகாக பிரெயின் வாஷ் பண்ணுறவனே, இப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அழகாக பிரெயின் வாஷ் பண்ணுறவனே நான் இதில் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறானோ அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ வந்து அவன் கிவ் அவே கொடுக்குறான் பார்த்திங்களா. ஸோ அதுக்கு வந்து அவன் சொன்னானா, ஸோ நான் யாருன்னு சொல்ல வரும்போது உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலே கிவ் அவேக்கு நிறையா பேர் இருக்கானுவ கட்டையில் போனானுவேன். ஸோ அதை நான் சொல்ல விரும்பல. ஸோ அவனை எல்லாம் ஒருத்தன் சொன்னான்னா நான் வந்து இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு வாங்க முடியாதவனுக்காக நான் இது அளவுக்கு கிவ் அவே எல்லாம் கொடுக்கேன் அப்படின்னு கொடுக்கேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நியாயம் கேட்கான், ஓகேவா? ஸோ இது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். ஸோ அவன் வந்து சொல்கிறான், ஏல இது வந்து ரக்லி ராயல் மாதிரி, இப்போ நம்ம வந்து 50 பேர் இருந்தோம்னா ஒருத்தருக்கு கிவ் அவே கிடைக்கும் அப்படின்றான், சரியா? இப்போ இது வந்து ஒரு லக் ராயல் கிடையாது, நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும், இது வந்து ஒரு லக் ராயல் கிடையாது, இது வந்து 1 லட்சம் பேர்கிட்ட கண்டிப்பாக அவனுக்கிட்ட போய் கமெண்ட் பண்ணுவானுவேன், அண்ணா எனக்கு அளவுக்கு தாங்குங்கண்ணா இது தாங்குங்கண்ணே. ஸோ அவன் வந்து ஒரு 2 பேருக்கு கொடுக்குற மாதிரி காமிப்பான், அதுவும் உண்மையாக என்னன்னு கூட தெரியாது, அது வேறு விஷயம். ஸோ இதில் 1 லட்சம் பேரில் 2 பேருக்கு அளவுக்கு கிடைக்கும், ஓகேவா? இது வந்து டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வரேன், நம்ம பிஆர் அண்ணன் கூட ஒரு வீடியோவில் சூப்பராக சொல்லிப்பார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன சொன்னார்னா, இப்போ வந்து ஒரு 50K யூடியூபர், ஓகேவா? சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், 50K யூடியூபரில் அந்த யூடியூபர் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே நான் டாப் அப் பிளேயர்ஸ், அதாவது டாப் அப்பே பண்ணாமல் ஸ்கில் வச்சு விளையாடுற பிளேயர்ஸு அந்த யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு கேங்காக இருந்தாங்கன்னா, ஸோ மற்றவங்களும் என்னடாமே இப்படி இருக்கான், அப்போ நம்மனா பைத்தியக்காரத்தனமாக டாப் அப் பண்ணுறோமா அப்படின்னு நினைப்பான் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து 100க்கு 100 உண்மையான விஷயம், ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டாப் அப் பண்ணாதீங்க, டாப் அப் பண்ணுறவனா பைத்தியமாக்குங்க, ஓகேவா? டே நீ யாரவன் கேமுக்கு போய் செலவு பண்ணிட்டுங்க பாட்டு போய் அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேவா? அதே மீதியும் ஓவராக பசங்கன்னா மண்டேலேயே சாத்தி விடுங்க, ஓகேவா? ஸோ அந்த கிவ் அவேல போய் பண்ணாதீங்க, அப்படி உங்களுக்கு இது
ஏதாவது அளவுக்கு வாங்கணும் டைமண்ட்னால் நீங்கள் சொந்த காசில் சம்பாதிங்க அப்படி இல்லையா வீட்டில் கேணுங்க. அம்மா எனக்கு ஒரு இப்போ 10 ரூபா ஆஃபர்னா, அம்மா எனக்கு 10 ரூபா ஆஃபர்மா, எனக்கு கொஞ்சம் 10 ரூபா தாங்க அப்படின்னா அவங்க தர போகிறாங்க அவங்களுக்கு முடிஞ்சா. ஓகேவா, இதுக்காக நீங்கள் வீட்டில் ஆட்டை போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு இலக்கு டைமண்டு இந்த மாதிரி பிச்சை எடுத்துட்டுக்காதீங்க. ஓகேவா, ஸோ இந்த கிவ் அவேல போய் பிச்சை எடுக்கிறோம், வேஸ்ட் ஆஃப் டைம், டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை மறக்காமல் இந்த கிவ்அவேல, இந்த கிவ்அவே, இந்த டைமண்ட் அளவுக்கு பைத்தியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப அவங்கள ஒரு ரெண்டு பேர் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்னா. ஸோ ஏன்னா என் பக்கத்தில் இப்படி ஒருத்தன் இருக்கான்ற, அதுவும் 12th நல்லா கேட்டுக்கணுங்க, 12th இந்த மாதிரி கிவ்அவே அடிக்ட் இருக்கான்றது எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. யாராவே பைத்தியக்காரன்ற மாதிரி. ஓகேவா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கிவ்அவேன்றது என்றைக்குமே நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு, இதே நீங்கள் இப்போ ஸ்கில் உள்ள பிளேயர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், ஸோ அவங்க வந்து ஸ்கில்லு கற்றுக் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் சூப்பராக விளையாடலாம், ஒன்ட்டாக படிக்கலாம், நல்லா சோலோஸ் ஸ்குவாடு ஃபேஸ் பண்ணலாம். இந்த எம்ஏடனு விஎன்எல் இவங்க வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகேவா, நீங்கள் வந்து சூப்பர் ப்ளோ பிளேயராக மாறலாம். அளவுக்கு கூட வேண்டாம், ஆட அமைச்சிட்டு காட்டுத்தனமாக விளையாடலாம். ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு மேலே புரிஞ்சால் சரி தான். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்க இந்த பாட்டு என்ன அடி வாங்குவானி, இந்த ரவுண்டே சரியான ஹெட் வாங்குவானிங்களே பாருங்க. பாயம் பாவானா, ஆனால் நம்ம ஃப்ரெண்டுனா நான் ஒரு இடம் சொல்லிடுறேன், இது வந்து ட்ராமா கிடையாது. ஓகேவா, உண்மையாகவே என்னை வந்து நீ பாட்டு யூடியூபரா அப்படின்னு சொன்னான். ஓகேவா, அதனால நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ இன்னொரு 2-3 பசங்க திருந்தினாலும் எனக்கு சந்தோஷம்ண்ணா. ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம். இந்த கிவ்அவேல அடிக்ட் ஆகிற பசங்க, இந்த அளவுக்கு இல்லைன்னா நூபு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற பசங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், பை கைஸ்.